ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு குறும்படம், பெரிய படமெல்லாம் எழுதி வச்சு ரைட்டிங் பண்ணி படம் பண்ணுறாங்க. கதை திரைக்கடி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சு பெரிய படம் பண்ணுறாங்க. குறும்படம் அந்த மாதிரி பண்ணலாமா இல்லை எப்படி? எழுதி வச்சோம்னா அதனோட கரெக்ஷன் என்ன ஏதுங்கிறத பார்த்து அதன்படி என்னென்ன ப்ராப்ளம்ஸு எழுதி வச்சு ஒரு போர் சீனுக்கு என்னென்ன ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு அதை எழுதி வச்சு அது பண்ணுறேன்னா நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் ரொம்ப அனுபவமான ஆட்கள் மைண்டியே வச்சுட்டு என்னென்ன சீன் சொல்லிட்டு அந்த மைண்டியை வாட்ஸ்அப்லேயே டைப் பண்ணி வச்சு அதன் மூலியமாகவும் ஒரு சில கதைகள் எடுக்கலாம். அது திறமை, அவங்க நீங்கள் திறமை எடுக்கிற மாதிரி தாராளமாக எடுக்கலாம். அவங்க ஆப்ஷன் நாலேஜ் அந்தளவுக்கு நாலேஜ் இருந்து அதை ஒரு கேட்டகரியாக வச்சு பண்ணுறதுனாலும் எழுதி வைக்காமலே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மைண்டை வச்சு அந்த வாட்ஸ்அப் மூலியமாக வச்சு ஆட்களை வச்சு ஷூட்டிங் எடுத்தும் கூட அப்படியே எழுதி வைக்காமையே அந்த கதையும் எடுக்கலாம். ஷார்ட் ஃபிலிமில் அது ஒரு நடக்கக்கூடிய விஷயம். படத்தில் பெரிய படத்தில் நடக்க முடியாது, ஷார்ட் ஃபிலிமில் நடக்கலாம். ஷார்ட் ஃபிலிம் மினிமமாக ஒரு பெரிய அதுலேயே ஷார்ட் ஃபிலிம் பெரிய ஒரு கதையாக இருந்தால் கண்டிப்பாக 6 மாதமெல்லாம் நடக்கும். குறைஞ்ச அளவு பார்த்திங்கன்னா 10 நாள் 8 நாள் ஷூட்டிங் எடுப்போம். ஒரு நாளில் ஷூட்டிங் எடுக்கிறதும் இருக்குது, எடுக்கிறேன்னு எடுப்பாங்க சரிங்களா. அது பொறுத்து ஆட்கள் யார் கதை எழுதுகிறாங்களோ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்களோ அவங்களோட நாலேஜை பொறுத்து எழுதி வச்சும் எடுக்கலாம். வாட்ஸ்அப்பில் ஒரு குறுஞ்செய்தி மேலே போட்டு ஒவ்வொரு டைமும் டேக் போகும்போது எடுக்கும்போது அதை மைண்டில் வச்சு அந்த நாலேஜ் வச்சு அப்படியே டப்பிங் பண்ணி அதை கரெக்டான பிளானாக பண்ணி எடுக்கிறதுனால எடுக்கலாம். பல்வேறு விதமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அந்த கதை எழுதுகிறாங்களாங்க அவங்களோட நாலேஜை பொறுத்து, அவங்க எப்படி மைண்டு ஸ்டோரேஜ் பண்ணி எப்படி பண்ணுறாங்களோ அதை பொறுத்து எழுதி வச்சு பண்ணால் சரியாக இருக்குமானா எழுதி வச்சு பண்ணால் பண்ணலாம். அப்படியே எடுக்கிறனா சரி இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அது டைரக்டராக இருப்பாங்களாங்க அவங்கள பொறுத்து, அவங்க நாலேஜில் எப்படி இருக்குதோ அதை வந்து படி பெரிய மைண்டில் போட்டு உழப்பாமல் சிம்பிளாக இது இதை கான்செப்ட்னு நினச்சி பிளான் பண்ணி பண்ணுறாங்களும் இருப்பாங்க கரெக்டுங்களா. கதைங்கிறத மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சும் பண்ணலாம், அப்படியே மைண்டில் கேட்சப் பண்ணி வாட்ஸ்அப் புரிஞ்சு எழுதியும் அழகாக வச்சு பண்ணுறாங்கன்னு பண்ணலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்